பகுதி 382 பகவத்கீதையில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் எண் 18. இந்த ஸ்லோகத்தில் பகவான் அர்ஜுனா, நான் உனக்கு இப்பொழுது ஒரு முக்கியமான ரகசியத்தை கூறப்போகிறேன், கவனமாக கேள் என்கிறார். ततोऽस्मि लोके वेदे च प्रतितः पुरुषोत्तमः। இந்த ஸ்லோகத்தை பாடியவர் செல்வி ஸ்ரீநிதி அவர்கள். கிருஷ்ணர் இப்பொழுது முதல் பதத்தை இந்த ஸ்லோகத்தில் பயன்படுத்துகிறார், க்ஷரம். அர்ஜுனா, க்ஷரம் என்பது பிரகிருதி, இது கணந்தோறும் மாறிவரும் இயல்பை உடையது, அதில் சந்தேகமே இல்லை. அதே சமயம் ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மழலை பருவம், பிறகு குழந்தை பருவம், பிறகு இளமை பருவம், இவ்வாறு வேற்றுமைகள் வருகிறது. இளமையிலிருந்து உடலில் தொடர்ந்து மாற்றங்கள் நிகழ்ந்து வந்த போதிலும் நான் அவனே என்னும் மாறாத உணர்வு உடலில் நமக்கு இருந்து வருகிறது. அதாவது ஒரு 4 வயது பையன், அவன் சொல்கிறான் என் பெயர் ராமசாமி சொல்லிட்டு. அதே பையன் வந்து வளர்ந்து ஒரு இளமையானதும் அவனை சொல்கிறான் என் பெயர் ராமசாமி தான் சொல்கிறான். அதில் எந்த வித மாற்றமே இல்லை. ஆனால் அவனுடைய பருவத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. எப்படி மாறுகிறது? சரியாக இந்த நாளில் என்னுடைய குழந்தை பருவம் கடந்து நான் இளமை பருவம் அடைந்தேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயம் முடியாது. ஏனென்றால் நதியின் நீரோட்டம் போல் உடல் சென்று கொண்டே இருக்கிறது என்கிறார் பகவான். அக்ஷரமான அதில் உறையும் ஜீவாத்மாவோ ஆற்றிலுள்ள பாறை போல் எப்பொழுதும் அசைவின்றி தொடர்பின்றி உடலுள் விளங்கி வருகிறது. ஆனால் ஸ்வயம் மாற்றமற்றதாகவும் அழிவற்றதாகவும் இருக்கும் போதிலும் என்ன ஏற்படுகிறது? மாற்றமே இயல்பான அழிவுக்கு உட்பட்ட க்ஷரத்தை, அதாவது இந்த சரீரத்தை பற்றி கொண்டு விடுகிறது, அதை தனதாக கருதி விடுகிறது. அந்த சமயம் என்ன ஏற்படுகிறது? அக்ஷரம். அக்ஷரம் க்ஷரத்தை இடைவிடாமல் பற்றி கொள்வதும் க்ஷரம் அக்ஷரத்திலிருந்தும் நீங்கி வருவதுமே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இச்சிக்கலை நீக்குவதற்காக ஒரு எளிய வழி என்னது? க்ஷரத்தை க்ஷரத்தின் தோண்டில் ஈடுபடுத்தி விட வேண்டும். அதை சம்சார பூங்காவிற்கு இருவாக்கி விட வேண்டும் என்கிறார் பகவான். அதே சமயம் இந்த ஸ்லோகத்தில் புராணங்கள், ஸ்மிருதிகள் ஆகிய சாஸ்திரங்களை எது குறிக்கிறது? பரமாத்மாவை குறிக்கிறது. அந்த சாஸ்திரங்களில் பகவான் புருஷோத்தமர் என்று சிறப்பித்து கூறப்படுகிறார். அனாதியான சுத்த ஞானத்தின் மறுபெயர் என்ன? வேதம். அந்த ஞானமே ஆணுபூர்வ ரூபமாக ரிக்வேதம், யஜுர்வேதம் போன்ற வேதங்களின் வடிவு கொண்டு வெளிப்பட்டுள்ளது. வேதங்களிலும் பகவான் புருஷோத்தமர் என்றே போற்றப்படுகிறார். முந்தைய ஸ்லோகத்தில் பார்த்தோம், பகவான் உத்தம புருஷன் க்ஷரம் அக்ஷரம் இரண்டிற்கும் வீரானவன் என்று கூறிவிட்டார். இந்த உத்தம புருஷன் யார் என்னும் கேள்விக்கு அந்த உத்தம புருஷன் புருஷோத்தமராகிய நானே என்று மறைப்பொருளை விடையாக இங்கு தருகிறார். எப்படி தருகிறார் என்று பார்ப்போம். சரீரத்தை காட்டிலும் இந்திரியங்கள் உயர்ந்தவை, இந்திரியங்களை காட்டிலும் மனமும் உயர்ந்தது, மனதை காட்டிலும் புத்தி மேலானவை. இவ்விதம் ஒன்றில் ஒன்று சிறந்தவையாக இருந்தாலும் அவை அனைத்தும், அதாவது சரீரம், இந்திரியங்கள், மனம், புத்தி, இவை யாவையும் ஒரே இனத்தை சார்ந்தது. என்ன இனம்? க்ஷரம். அனைத்துமே ஜடம்தான். ஆனால் பரமாத்ம தத்துவமோ இவற்றை காட்டிலும் மிகவும் மேலானது. அது ஜடம் அன்று, அது சேதனம் ஆகும். அப்படிப்பட்ட உத்தம புருஷன் யார் என்ற கேள்வி அர்ஜுனா உன் மனதில் ஏற்படுகிறது அல்லவா? அதற்கு பதில் சொல்கிறேன், கேட்டுக்கொள். தந்தை மகனிடம் மறைத்து வைத்த செல்வத்தை காண்பிப்பது போல இருக்கிறது நாம் சொல்லப்போவது. அது மட்டுமா? ஒருவன் தன் நண்பனை அல்லது ஒரு விருந்தினரை
ரயில் நிலையத்தில் சென்று வரவேற்கிறான். அவனுக்கு அந்த விருந்தினரை முன்னே பார்த்ததில்லை, அவனுடைய பெயர் தெரியும், ஆனால் நேரில் பார்த்ததாக அவனுக்கு அனுபவம் இல்லை. என்ன பண்ணுறான், உடனே கையில் ஒரு பிளக்கார்டு பிடிச்சிட்டு நிற்கிறான் இல்லையா, வெல்கம் டு சோ அண்ட் சோ பேர் வச்சுட்டு நிற்கிறான். அந்த ரயிலேருந்து இறங்கி வரவர் தேடிட்டே வருவார், அந்த பிளக்கார்டை பார்த்து ஐயா நான் தான் நீங்கள் தேடுற விருந்தினர் சொல்லிட்டு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார். அது மாதிரி அர்ஜுனா, நான் இப்போது உனக்கு அந்த உத்தம புருஷனை அடையாளம் காட்டுகிறேன் என்கிறார். யார் அது சொல்லுங்க பார்க்கலாம். பகவான் கிருஷ்ணர் தமக்கு இனிய அர்ஜுனனிடம் மிகுந்த கிருபை செய்து அந்த புருஷோத்தமன் யார் தெரியுமா, முன் இந்த தேரில் அமர்ந்திருக்கிறாரே பார்த்தசாரதி ஆகிய நானே, அதாவது கிருஷ்ணனே அந்த புருஷோத்தமன் என்று தம்மை பற்றி அந்த அரிய ரகசியத்தை எடுத்துரைக்கிறார். இத்தகைய ஆற்றல்கள் அனைத்தும் ஒருங்கே அமைந்த அந்த புருஷோத்தமன் தாமே என்னும் அரிய விஷயத்தை, அரிய உண்மையை, அரிய ரகசியத்தை இங்கு பிரகடனம் செய்கிறார். யாருக்கு, அர்ஜுனனுக்கு, அர்ஜுனன் மூலமாக நமக்கு. ஆகவே புருஷோத்தமர் என்பது யார், பகவான் கிருஷ்ணரே, அவரே பரபிரம்மம், அவரே பரமாத்மா. அப்படிப்பட்ட பரமாத்மா தான் அர்ஜுனனுக்கே சாரதியாக அமர்ந்து கொண்டு இந்த மகாபாரத போரில் முன்னிற்கிறார். மேற்கொண்டு பார்ப்போம்.